அனைவருக்கும் வணக்கம். நம்மள பல பேருக்கு பலவேறு கோவில்களுக்கு போகணுங்கிற ஆசை இருக்கும். திவ்ய தேசங்கள், பாடல் பெற்ற ஸ்தலங்கள், இப்படி பல கோவில்களுக்கு போகணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனா எத்தனை பேருக்கு கோவில் கட்டணுங்கிற ஆசை இருக்கும்? அப்படி ஆசை இருந்தாலும் அது எத்தனை பேருக்கு நிறைவேற முடியும்? கோவில் கட்டுறதுங்கிறது எவ்வளவு சாதாரண விஷயமா? ஒரு பெரிய ராஜா நினைச்சா செய்யலாம், ஏன்னா கஜானா நிறைய பணம் இருக்கும். ஒரு ஏழை அந்தணர் நினைத்தால் கோவில் கட்ட முடியுமா? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை. திரு நின்ற ஊர், சென்னைக்கு பக்கத்துலதான் இருக்கு இந்த ஊர். அந்த ஊர்ல பூசலார் அப்படின்னு ஒருவர் இருக்கிறார், சிவபக்தர். அவர் ரொம்ப ஏழை, பரம ஏழை. ஆனா அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, சிவபெருமானுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு ஆசை. ஆசை மட்டும் இருந்தா போருமா? பணம் வேண்டாமா? பணம் திரட்டலாம்னு பார்த்தா கோவில் கட்டுற அளவுக்கு பணம் திரட்டுறதுக்கு அவர்கிட்ட சக்தி இல்லை. என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறார். அப்படி யோசிச்சு கொண்டே இருக்கும் பொழுது, ஏன் நம்ம வெளியில தேடுறோம், அந்த கோவிலை நமக்கு உள்ளேயே தேடுவோமே, மனசாலேயே கோவில் கட்டுவோமே அப்படின்னு முடிவெடுக்கிறார். அது என்னங்க மனசால கோவில் கட்டுறது? கண்ணை மூடி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து கடகடன்னு கோவில் கட்டுற ப்ராசஸ் எல்லாம் வரிசையா நினைச்சிட்டா மனசால கோவில் கட்டினதாச்சா? அப்படி இல்லை அவர் பண்ணினது. நிஜமாவே கோவில் எப்படி கட்டுவார்களோ அதே போல, அதே அளவு நேரம் எடுத்துக்கொண்டு அன்னதால் கோவில் கட்டுகிறார். ஒரு நல்ல நாள் பாக்குறார், ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்து கண்ணை மூடி உட்கார்றார். அந்த நல்ல நாள்ல அந்த கோவிலுக்குரிய நிலத்தை வாங்குறார். மனசுக்குள்ள அந்த நிலத்தை எத்தனை நாள் சுத்தம் பண்ணணுமோ அதே மாதிரி சுத்தம் பண்றார். அஸ்திவாரம் தோன்றார், யானைகளை வச்சு அதுக்கு எல்லைகள் வகுக்கிறார். அதுக்கப்புறம் அஸ்திவாரம் பேஸ் கல்லெல்லாம் போடுறார், சிற்பிகளை வரவழைக்கிறார். அப்புறம் அந்த கோவிலுடைய டிசைன், நம்ம ஆர்கிடெக்ட்னு சொல்றோமே அந்த மாதிரி டிசைன், மனசுக்குள்ள அந்த சிற்பிகளை கன்சல்ட் பண்ணி டிசைன்ஸ் உருவாக்குறார். இப்படியே ஒரு ஸ்டெப் 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 ஸ்டெப்பா ஒரு ஒரு கல்லா தூக்கி கொண்டு வர்றார். அந்த கோவிலுக்கு கல் எங்க இருந்து வரணும், எந்த மலையிலேருந்து வரணும், அந்த மலையிலேருந்து அந்த கல்லை எப்படி உருட்டி கொண்டு வரணும், அப்படி உருட்டி கொண்டு வருவதற்கு எத்தனை பேர் வேலை செய்யணும், அவர்களுக்கு எப்படி கூலி கொடுக்கணும், இப்படி ஒரு வேலையையும் இன்ச் இன்ச்சா மனசுக்குள்ள அனுபவிச்சு 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 அஸ்திவாரம் போட்டு கோவிலுக்கு ராஜகோபுரம், வானத்தை முற்ற அளவுக்கு ராஜகோபுரம் கட்டணும், அதுக்கு கீழே எவ்வளவு அஸ்திவாரம் போடணும், அந்த கோபுரத்துல வைக்கக்கூடிய சுதை சிற்பங்கள், கீழே வைக்கக்கூடிய மற்ற சிற்பங்கள், இப்படி ஒன்னொன்னையும் அனுபவிச்சு அனுபவிச்சு கட்டுறார். கோவிலுக்குள்ள தீட்ட வேண்டிய ஓவியங்கள், அந்த ஓவியங்களுக்கு ஓவியர்களை வரவழைக்கிறார். அதற்கு நடன மாதர்கள், அவர்களை வைத்து தானே ஓவியர்கள் வரைவார்கள், அவர்களை வரவழைக்கிறார். எல்லாம் மனசுக்குள்ள இப்படி நாள்கள் நகர்றது, மாசங்கள் நகர்றது, அப்படியே போயிட்டே இருக்கு. கோவில் உண்மையிலே எப்படி கட்டுவார்களோ அத்தனை நாளும் உட்கார்ந்து உட்கார்ந்து கோவில் கட்டுறார் பூசலார் மனசுக்குள்ள. இவருக்கு வயசாகிறது, அதனால வேலையெல்லாம் நம்ம சீக்கிரம் முடிக்கணும், முடிச்சாதான் கும்பாபிஷேகம் பண்ண முடியும் அப்படின்னு தலைமை சிற்பி கிட்ட சொல்றார். சரின்னு சொல்லி ரொம்ப வேகமா வேலை நடக்கிறது. கோவில் ஆல்மோஸ்ட் முடியற ஸ்டேஜ் வந்தாச்சு. முடியற ஸ்டேஜ் வந்த உடனே அந்த கரெக்டான ஒரு நாள் பார்த்து கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்றார். ஆன்றோர்கள் எல்லாம் கன்சல்ட் பண்றார். எல்லாமே மனசுக்குள்ள நடக்கிறது. கோவில் பிரமாதமா ரெடி ஆயாச்சு. ஒரு நல்ல நாள் பார்த்து கும்பாபிஷேகத்துக்கும் நாள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே நாள்ல காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இன்னைக்கும் நம்ம போய் பார்க்கலாம், பல்லவர் கோவில். அந்த ராஜா அதே நாள்ல அந்த கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். சிவபெருமான் தான் அங்கிங்கினாதபடி எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் தானே. ஒரே நாள்ல ரெண்டு இடத்துல கும்பாபிஷேகம்னா பகவானால வர முடியாதா? அங்கதான் அவரோட லீலையே இருக்கு. அங்க காஞ்சிபுரத்துல அந்த ராஜா கிட்ட அவருடைய கனவுல போய் சொல்றார், என்னுடைய அடியவன் பூசலார் இருக்காரே, அவர் ஒரு கோவில் கட்டியிருக்கார், அதுக்கு கும்பாபிஷேகம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கார். அந்த நாள்ல நான் அங்க போக வேண்டி இருக்கு, நீ அதே டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கறனால என்னால இங்க அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிறார். ஏன் சுவாமிக்கு அப்படி அட்டன் பண்ண முடியாதா? அப்படி இல்ல, இந்த பூசலார் நாயனாருடைய மகத்துவத்தை நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அத அந்த ராஜா மூலமா நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இப்படி ஒரு திருவிளையாடல். ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், ஆஹா, பகவானே வந்து இப்படி சொல்லியிருக்காருன்னா அவர் எப்பேற்பட்ட அடியவரா இருக்கணும், அது எப்படிப்பட்ட கோவிலா இருக்கணும். ஏன்னா அந்த கைலாசநாதர் கோவில் வந்து அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கலை கூடம். அப்படி இருக்கும் பொழுது பகவான் சொல்லியிருக்காருன்னா இதை விட இன்னும் பெருசா, இன்னும் பயங்கர, ரொம்ப கலை விளக்கமா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வர்றார் ராஜா. திருநின்ற ஊருக்கு வர்றார், வந்து முக்குக்கு முக்கு தேடுறார், மூளைக்கு மூளை தேடுறார், எந்த கோவிலும் கண்ணுக்கே தெரியல. எங்கெல்லாமோ விசாரிச்சு பாக்குறாரு, ஒண்ணுமே புரியல. சுவாமி சொன்னாரே கனவுல, அது எப்படி இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்க்காரர்கள்ட்ட விசாரிக்கிறார்கள். பூசலாருங்கிறது யாரு? முதல்ல சில பேருக்கு யாருன்னே தெரியல, ஏன்னா அவர் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது,
அப்புறம் ஒரு சிலர் சொல்றார், ஆமா ஆமா ஒருத்தர் இருக்காரு ரொம்ப சிவபக்தர், எப்ப பாரு கண்ணை மூடிக்கிட்டு மனசுக்குள்ளேயே ஏதோ செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, ரொம்ப நாளா ரொம்ப மாசமா அப்படிதான் பண்றார், அவர் தான் நீங்க கேக்குறவர் நினைக்கிறேன், வாங்க உங்ககிட்ட அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கூட்டி கொண்டு போறார். அப்ப போய் பார்த்தா கண்ண மூடி இவர் உட்கார்ந்துருக்க, ராஜா வந்து நிக்கிறார், அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி சுவாமி வணக்கம், அடியவன் வந்து நான் பல்லவ ராஜா, இந்த மாதிரி இந்த டேட்ல கும்பாபிஷேகம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் கைலாசநாதர் கோவிலுக்கு, பகவான் வந்து உங்க கோவிலுக்கு வரணும்னு சொல்லிட்டார் அப்படின்ன உடனே பூசலாருக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஏழை கட்டின அந்த ஹிருதயத்துக்குள்ள கட்டின அந்த கோவிலுக்கு பகவான் வரேன்னு சொன்னானா, நிஜமாவா சொல்றேன் அப்படின்னு கேக்குறாரு. ஆமா சுவாமி, உங்க கோவிலுக்கு தான் அன்னைக்கு வரப்போறாராம், அந்த கும்பாபிஷேகத்தை நானும் பார்க்கணும் இல்லையா அப்படின்னு இவர் கேட்க, இந்த கோவில் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு இவர் கேட்க, இந்த கோவில் வெளியில இல்ல இங்க உள்ள இருக்கு அப்படிங்கிறார். உள்ள இருக்கா, அதை எப்படி பாக்குறது, உள்ள இருக்கிறத பார்க்கணும்னா நீயும் உள்ள வரணும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ராஜாவும் அவரோட சேர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு, அவரும் பெரிய சிவபக்தர், கண்ணை மூடிண்டு அனுபவிக்கிறார். அவருக்கு அந்த கோவில் தெரியறது, அந்த கோவிலோட வாசல் தெரியறது, ராஜகோபுரங்கள் தெரியறது, அர்த்த மண்டபம் தெரியறது, மகாமண்டபம் தெரியறது, நந்தி தெரியறது, உள்ள அவ்வளவு அழகா வாழை தோரணங்கள் எல்லாம் கட்டி மக்களும் அரேஞ்ச் பண்ணின அந்த கும்பாபிஷேகத்துக்குரிய யாகசாலைகள் எல்லாம் தெரியறது, அந்த கோபுரங்கள் மேல அந்த கட்டப்பட்ட எல்லாம் தெரியறது, அங்க உட்காந்து வேதங்கள் முழங்கிறது கேட்கறது, மந்திரங்கள் சொல்றது கேட்கறது, சிவாச்சாரியர்கள் இருக்கிறது எல்லாமே தெரியறது, ராஜாவால ஒன்னொன்னே உணர முடியறது. அப்படியே மங்கள ஒலிகள் முழங்க அப்படியே அந்த இடத்துல கோபுரத்துல போய் கும்பாபிஷேகம் பண்ற காட்சிய ராஜாவால இருந்த இடத்துல இருந்தே பார்க்க முடியறது. ரெண்டு பேருடைய கண்கள்லையும் அப்படியே கண்ணீர், ஒரே நேரத்துல ரெண்டு பேராலையும் அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க முடிஞ்சுது, மனசுக்குள்ளேயே பார்க்க முடிஞ்சுது. அப்படியே கண்ணை திறக்கிறார் ராஜா, இதுக்கு மேல என்ன வேணும், பகவானை இதுக்கு மேல அனுபவிக்க முடியுமா, இப்படி ஒரு அற்புதமான கோவில எவ்வளவு லட்சம் செலவழிச்சாலும் கட்ட முடியுமா அப்படின்னு அந்த சிவபக்தியோட மேன்மையை அந்த ராஜா உணர்றார். அப்படியே அந்த நாயனார் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றார், உங்களை போல பெரியவரை இந்த ஜென்மத்துல பார்க்க கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ராஜா அவரையும் வணங்கி, அவருக்குள்ள இருந்த சிவபெருமானையும் அந்த உடம்பையே கோவிலாக கொண்டு அந்த ஆண்டு கொண்டிருந்த பகவானையும் வணங்கி விடைபெறுகிறார். இதைத்தான் திருமூலர் சொல்கிறார் ஒரு பாடல், அந்த பாடலை நம்ம பார்க்கலாம். உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கண்ட புலன் ஐந்தும் காளா மணி விளக்கு. இது திருமந்திர பாடல். நம்முடைய உடம்பே கோவில், அதில் இருக்கிற அந்த ஜீவனே பகவான். அப்படி இருக்கும் பொழுது இந்த கோவிலான உடம்பை வைத்து எப்படி ஒரு கோவில் நற்காரியங்கள் செய்வதற்கு பெரியவர்கள் அந்த கோவில் மூலமாக செய்தார்களோ, அதே போல இந்த உடம்பை வைத்து நல்ல நற்காரியங்களை செய்தா உள்ள இருக்கிற தெய்வம் நம்மை வணங்கும். கோவிலுக்கு நம்ம வெளியில டிராவல் பண்ணி போறோம், உள்ள இருக்கிற இந்த பகவானை பார்க்கறதுக்கு நம்ம உள்ள டிராவல் பண்ணி போனோம். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருக்காட்சி பூசலார் நாயனாருக்கு கிடைத்தது போல, பல்லவராஜாவுக்கு கிடைத்தது போல, நம் அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த பரமேஸ்வரனை வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.